மும்பையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்ட 5 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. 42 பார்சல்களில் வந்த 5,03,210 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். பின்னர் குளிர்சாதன வாகனம் மூலம் 467,210 டோஸ் தடுப்பூசி மருந்துகளை சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மாநில தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு கொண்டு சென்றனர். மீதமுள்ள 36,000 டோஸ் தடுப்பூசி மருந்துகளை பெரியமேட்டில் உள்ள மத்திய மருத்துவக் கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர். கொரோனா ஊரடங்கு பாதிப்பால் அளிக்கப்படக்கூடிய 2 தவணை நிவாரணத் தொகை 2,000 ரூபாய் மற்றும் 14 மளிகை பொருட்கள் வெள்ளிக்கிழமைக்குள் வழங்கி முடிக்க ரேஷன் கடைகளுக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 15 தேதி முதல் தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகையும் 14 பொருட்களின் தொகுப்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. 25 தேதிக்குள் விநியோகத்தை முடிக்க வேண்டும் என்று அரசு ஏற்கனவே தெரிவித்திருப்பதாகவும், எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உணவு வழங்கல் துறை துணை ஆணையர்கள் அனைத்து மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்களுக்கு கடிதம் மூலமாக உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் மக்களுக்கு அளிக்கப்படும் இலவச உணவு தானியங்கள் திட்டத்தை மேலும் 5 மாதங்களுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டது. கரீப் கல்யாண் என்ற இந்த திட்டம் மூலம் இந்த ஆண்டு ஜூலை முதல் நவம்பர் வரை 5 மாதங்களுக்கு 81 கோடி பேருக்கு உணவு தானியங்கள் அளிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தில் இதற்கு முன்பு 3 முறை உணவு தானியங்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 4வது முறையாக அமலாகும் திட்டத்தால் அரசுக்கு கூடுதலாக 63,031 கோடி ரூபாய் செலவு பிடிக்கும். உணவுப் பொருட்களை மாநில அரசுகளுக்கு அளிக்க போக்குவரத்து செலவாக 3,234 கோடி ரூபாயுடன் சேர்த்து இந்த திட்டத்திற்காக மொத்தம் 67,266 கோடி ரூபாய் அரசுக்கு செலவாகும். வங்கி மோசடியில் ஈடுபட்டு வெளிநாடு தப்பிச் சென்ற தொழிலதிபர்களின் 18,170 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் பறிமுதல் செய்யப்பட்ட விஜய் மல்லையா, நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சியின் சொத்துக்கள் அவர்களால் மோசடி செய்யப்பட்ட தொகையின் 80% மதிப்புடையது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 9,371 கோடி ரூபாய் பொதுத்துறை வங்கிகளுக்கும் மத்திய அரசுக்கும் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மோசடி செய்தவர்களுக்கு சொந்தமான பல்வேறு பங்குகளை விற்பதன் மூலம் அடுத்த 2 நாட்களில் மேலும் 800 கோடி ரூபாயை திரட்ட அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. மேகதாது அணை கட்டப்படும் என்று கர்நாடக முதல்வர் எடியூரப்பா கூறியிருப்பது ஆச்சரியம் அளிப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் முதலமைச்சர் மேல்முறையீடு செய்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் அரசு தரப்பும் மற்றும் எதிர்க்கட்சியும் உறுதியாக உள்ளதாக கூறினார். இது தொடர்பாக பிரதமரை சந்தித்த போதும் முதல்வர் பேசியிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரம் அரசியலாக்கப்படுவதாகவும் துரைமுருகன் கூறினார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகளால் தான் மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வெட்டு பாதிப்பு இல்லை என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்தார். ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மின்வெட்டு பிரச்சினையை தடுக்க மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த திமுக ஆட்சியில் மாநிலத்திலேயே சுமார் 7,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை கருணாநிதி மேற்கொண்டதாக கூறினார். அதுவும் கடந்த அதிமுக ஆட்சியில் 2,000 மெகாவாட் மின் உற்பத்தி அளவிற்கு குறைந்ததாகவும், தனியாரிடம் 1 மெகாவாட் 9 ரூபாய் என்று அதிக விலை கொடுத்து மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் நீண்டகால ஒப்பந்தங்கள் போடப்பட்டதோடு அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கியுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் அடிக்கடி மின்தடை ஏற்பட அணிலும் ஒரு காரணம் என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்த நிலையில், அணில்களை பத்திரமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் பாஜகவினர் மனு அளித்துள்ளனர். சட்டப்பேரவையில் மின்தடை குறித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, சில இடங்களில் செடிகள் வளர்ந்து கம்பிகளோடு மோதும் போது அதில் அணில்கள் ஓடும் என்றும், அவ்வாறு அணில்கள் ஓடும் போது 2 லைன்கள் ஒன்றாகி மின்சார தடை ஏற்படுவதாக விளக்கம் அளித்திருந்தார். அமைச்சரின் கருத்துக்கு பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருந்த நிலையில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்வெட்டை தவிர்க்க அணில்கள் அனைத்தையும் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என பாஜகவினர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி முகாம்கள் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஞாரம்பிளை பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தடுப்பூசி முகாம்களில் தடுப்பூசி செலுத்துவதற்காக மக்கள் அதிகாலை முதல் வரிசையில் காத்து கிடப்பதாக தெரிவித்தனர். இதுபோன்ற நிலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி என்பது எட்டாக்கனியாக மாறியிருப்பதாக கவலை தெரிவித்தனர். எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்த தனி முகாம்கள் அமைக்க வேண்டும் என்றும், அல்லது அவர்களது வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனா்.
பொள்ளாச்சி அருகே விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை ஜாமீனில் விடுவிக்க லஞ்சம் பெற்ற காவல் ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கிணத்துக்கடவு சென்றான் பாளையம் பிரிவில் கடந்த 20ஆம் தேதி இருசக்கர வாகனம் மீது கார் மோதி முதியவர் உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த சுரேஷ் என்பவரை கிணத்துக்கடவு போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சுரேஷை ஜாமீனில் விடுவிக்க கார் உரிமையாளரிடம் கிணத்துக்கடவு காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் தலைமை காவலர் வெங்கடாச்சலம் இருவரும் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் 12,000 ரூபாய் கார் உரிமையாளர் வழங்கியுள்ளார். இதுகுறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் தலைமை காவலர் வெங்கடாச்சலம் இருவரிடமும் விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இருவரும் கோவை ஆயுதப்படைக்கு பணியிட